ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்துகிறவங்க அதில் ட்ரூ காலர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் நல்லா தெரியும் நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா இப்போ ஒருத்தருக்கு நம்ம கால் பண்ணி முடித்தோன்னே ட்ரூ காலர் வந்து காமிக்கும் நீங்கள் யாருக்கு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அதில் வந்து இப்போல்லாம் விளம்பரங்கள் வருது அதில் வந்து அநியாயமான ஒரு விளம்பரத்தை பார்த்தேன் ஒரு பெண் படத்தை போட்டிருக்கிறாங்க பக்கத்துலேயே வந்து நீங்கள் இவங்கள்ட்ட என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் கேட்கலாம் அவங்க நீங்கள் விரும்பியதை உங்களுக்கு காண்பிப்பார்கள் அப்படின்னு போட்டிருந்தானுங்க அட பாவி பயில்களாக இப்படி இல்லாமல் கூட இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த விளம்பரங்கள்லாம் எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு தெரியல அது என்னென்னா ஒரு ஆப்போட அறிவிப்பு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆப் ஓப்பன் ஆகுது அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஊரில் இருக்கிற அவ்வளவு தீவினையும் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் மறைமுகமான தகவல் பல பேர் அதில் போய் மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போகிறீங்கன்னு தெரியல ரொம்ப கவனமாக அவாய்ட் பண்ணுங்கள் எதுக்காக சொல்ல வரேன்னா இப்போ இந்த சோசியல் மீடியா தலை தூக்கி நிற்கிற இந்த உலகத்தில் நம்மை சுற்றியே அவ்வளவு தீமைகளும் நன்மைகளும் நிறைந்திருக்கு நன்மைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு தீமைகளை ஒதுக்கி வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போட வந்தேன் இதில் வந்து சில நல்ல விஷயங்கள் இருக்குது அந்த நல்ல விஷயத்திலையும் கூடவே சில கெட்ட விஷயங்கள் ஒட்டிட்டு வரோம்னு சொன்னோம் இல்லையா அப்படி ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ நமக்கு வந்து ஒரு கார்பெண்டர் வேணும் அல்லது வந்து ஏதோ ஒருத்தர் வீட்டுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ளம்பர் வேணும்னு வைங்களேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு அயன் பாக்ஸ் ஒர்க் பண்ணல ஒரு எலக்ட்ரிஷியன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணி சார் நான் இந்த ஏரியாவில் இருக்கேன் எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் வேணும் அப்படின்னா மலை 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 ஒரு பத்து நம்பரை நமக்கு அனுப்பி வைப்பாங்க அந்த பத்து தான் அடுத்த நிமிஷம் வந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்கும் சார் இந்த மாதிரி நீங்கள் எலக்ட்ரிஷியன் கேட்டிங்களாமே நான் வரட்டுமா அட்ரஸ் எங்கே சொல்லுங்கள் சார்னு ஃபோன் வந்துகிட்டே இருக்கும் இதில் வந்து முக்கால்வாசி பேர் ஏமாத்துறவனுங்க அதை மட்டும் அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் முன்னெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துலையே ஒரு எலக்ட்ரிஷியன் இருப்பார் போனோம்னா வீட்டுக்கு கூட்டி வந்தால் இதை கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லலாம் ஒரு கார்பண்டர் இருப்பார் இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை எல்லாமே ஆன்லைனில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ப்ளம்பரை வர வச்சு ஒரு ஆணி அடிக்கிறதுக்கு நூறுரூவா கொடுத்தோன்னா அளவுக்கு அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ நம்ம வழக்கமாக வர்ற கார்பெண்டர்னால் என்ன பண்ணுவாங்க மொத்தமாக ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு செஞ்சு கொடுத்துட்டு கணிசமாக நியாயமாக ஒரு தொகையை வாங்கிட்டு போவாங்க ஒரு அஞ்சு இடத்துல ஆணி அடிக்கணும்னா ஐநூறுரூவா கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இது வந்து அதிகப்படியான தொகைதாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்படி வந்து ஒரு அநியாயம் இந்த இதில் நடக்குது இந்த கருமத்தை கூட சகிச்சுட்டு போயிடலாம் ஏன்னா காசு அதிகமாக கேட்குறேன் ஆனால் செஞ்ச சொல்கிற வேலையை செஞ்சு கொடுத்துட்றாங்க ஓகே அளவில் பணம் தான் நமக்கு பிரச்சனை ஆனால் இதில் சில திருடர்கள் உள்ளே வராங்க எப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் ஒன்றும் இல்லை என்னுடைய நண்பருக்கு நேர்ந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னு அவர் வீட்டில் வந்து இந்த வாட்ரு ஹீட்ரு ஒர்க் ஆகலை இப்போ பாத்ரூமில் குளிக்க போகும்போது அந்த ஹீட்ரு ஒர்க் ஆகலைன்னா பனி நேரங்களில் எவ்வளோ சிரமம் பனிக்காலங்களில் அப்படிங்கிறது தெரியும் இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு இந்த மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு ஃபோன் பண்ணி சார் வாட்டர் ஹீட்டர் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்னே அவர் ஃபோனை வைக்கிறதுக்குள்ளே ஒரு பத்து நம்பர் கடைக்கடை கடக்கடைன்னு வந்து விழுந்துருச்சு இப்போ நம்மக்கு சாய்ஸே கொடுக்க மாட்டாங்க அவங்களே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இப்போ ஒருத்தவன் சிக்கியிருக்கான் இவனை போய் பிடிங்கடான்னு சொல்லிவிட்டு நம்ம கேட்ட அடுத்த நிமிஷம் அவங்களுக்கும் நம்ம நம்பரை அனுப்பிச்சி விட்ருவாங்க இப்போ மழை அவங்க நம்மகிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படி தான் நண்பருக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க சார் என்ன சார் பிரச்சனை நாங்கள் வரோம் நாங்கள் வரோம் அப்படின்னு ஒன்னே ஒருத்தர் வந்து அவர் வீட்டிலேருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கிற ஒரு அட்ரஸ்லேருந்து கேட்டிருக்கிறாரு அதனால் சரி மற்ற எல்லாரையும் விட இவர் கொஞ்சம் அருகாமையில் இருக்காரு இவரையே வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நீ வாப்பா அப்படின்ட்டாங்க இப்போ வந்தவர் என்ன பண்ணியிருக்கிறாரு கூடவே ஒரு பையனையும் கூப்பிட்டு வந்திருக்கிறாரு ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு பையன் சரி அப்பாவும் மகனுமா வர்றாங்க அப்படிங்கிறதுனால இவருக்கு ஒரு சந்தோஷம் சரி பையனுக்கும் இந்த தொழிலை சொல்லி கொடுக்குறாரு லீவு நாட்களில் இந்த மாதிரி கூட்டு வருவார் போல இருக்குது அப்படின்லாம் தம்பி என்ன படிக்கிறான் ஏதுன்னெலாம் விசாரித்து வீட்டுக்குள்ளே அனுமதிச்சிருக்கிறாரு இப்போ அவன் வந்து அந்த எலக்ட்ரிக்கு வாட்டர் ஹீட்டரை பார்த்துட்டு சார் இதில் உள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதை வந்து கழட்டி எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸில் வச்சு தான் அதாவது என்னுடைய இடத்துல வச்சு தான் நான் வந்து சரி பண்ணி கொடுக்கணும் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கான் சரி ஓகேப்பா பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ என்ன பண்ணியிருக்கான் அதை கையட்டி எடுத்துகிட்டு போய் அதை அழகாக தொடச்சி அவருக்கு மீண்டும் ஃபோன் பண்ணியிருக்கேன் சார் ரெடி ஆகிடுச்சு வீட்டில் கொண்டு வந்து மாட்டிடலாமா அப்படின்ட்டு சரி ஓகே மாட்டியிருப்பா அப்படின்னு ஒன்னே இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் மாட்டியிருக்கேன் ஒர்க் ஆகலை இப்போ அவர் கேட்டிருக்கிறார் என்னப்பா அப்படின்னு இருக்கிறாரு சார் சுவிட்ச்சு தான் சார் ப்ராப்ளம் நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியனை வச்சு சரி பண்ணிவிங்க என் வரையில் நான் சரி பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறுபா பணத்தை வாங்கிட்டு இவன் போயிட்டான் இப்போ இவர் போய் ஒரு எலக்ட்ரிஷியனை வர வைக்கிறாரு எலக்ட்ரிஷியன் வந்தவர் என்ன பண்ணுறாரு சுவிட்செல்லாம் பார்த்துட்டு சார் சுவிட்செல்லாம் கரெக்டாக இருக்குது இது இது தான் ப்ராப்ளம் சார் அப்படின்னு ஒன்று சார் இப்போ தான் சார் அவர் வந்து மாட்டி கொடுத்துட்டு போனார் அதில் எல்லாமே க்ளீன் பண்ணி ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி தான் மாட்டியிருக்கிறாரு அப்படின்னு ஒன்று இல்லை சார் சுட்ச்சு கரெக்டாக இருக்குது கரண்ட்டு கரெக்டாக அங்கே போகுது நீங்கள் வந்து அந்த மிஷின் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருங்க நான் பார்க்குறேன்னு சொல்லி பார்த்தா அந்த ஆள் வந்து அதை கேட்டவே இல்லை அதை வந்து ஃபுல்லாக தொடச்சி கொண்டு வந்து அதே மாதிரி மாட்டிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டான் இப்போ இந்த எலக்ட்ரிஷியனே அவனுக்கு ஃபோன் பண்ணுறாரு இவர் வந்து சார் இந்த பையன் தான் வந்தால் இந்த நம்பர் தான் அப்படின்னு ஒன்னே இப்போ அவரே ஃபோன் பண்ணி என்னப்பா பண்ண அப்படின்னு ஒன்னே அவன் எதிர்முனையில் பேசுகிறவன் என்ன சொல்லியிருக்கான்னா ஏம்பா நே நீ பாட்ட என்னவோ அதை பண்ணிவிட்டு போக தானே நீ எதுக்கு என்கிட்ட கேள்வியெல்லாம் இருக்க நான் என் வேலையை முடித்து மாட்டிட்டேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டிருக்கான் இப்போ கடைசியாக என்னென்னா இவர் நம்ம ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்கு சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கு ஃபோன் பண்ணி என்ன சார் நீங்கள் இப்படிப்பட்ட தவறான ஆட்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்புகிறீங்க நீங்கள் வந்து உங்கள் நிறுவனத்திலேருந்து உங்கள் நிறுவனத்தை நம்பி தானே நாங்கள் வந்து ஒரு வேலை கொடுக்குறோம் நீங்கள் அவன் அவனுடைய பேரை அவனுடைய ஃபோன் நம்பரை முதல்ல உங்கள் நிறுவனத்திலேருந்து நீக்குங்க அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து முடியாதுன்னு சொல்லியிருக்கு என்னென்னா அவங்க வந்து எங்களுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு தேவையான பணத்தை வந்து கட்டி பதிவு பண்ணியிருக்காங்க அதனால் நாங்கள் அவங்கள நீக்க முடியாது உங்கள் வரைக்கும் நீங்கள் சரியாக இருந்துக்கணும் சார் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த நிறுவனம் கட் பண்ணிடுச்சு இப்படியெல்லாம் ஏமாத்த கிளம்பியிருக்கிறாங்க பாருங்க இதுக்கடையில் இன்னைக்கு காலையில் என்னுடைய நண்பர் வேற ஒரு தகவல் சொன்னார் நான் ஏன் இந்த விஷயத்தை வந்து இங்கே நான் சொல்ல வந்தேன்னா என்னுடைய நண்பர் காலையில் சொன்னதை கேட்டோடனே அடடா இந்த விஷயத்தை இதோட விடக்கூடாது மக்களுக்கு வந்து இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இப்போ அதை சொல்ல வந்தேன் என்ன நடந்ததுன்னா இதே மாதிரி ஒரு நிறுவனத்திட்ட ஒரு ஃபோன் பண்ணி இந்த வாட்டர் டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு மழை மலர்னு ஒரு பத்து இருபது நம்பர் வந்து விழுந்திருக்கு அதில் ஒரு நம்பர் தான் வந்து இவர் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு ஃபோன் பண்ணால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சார் நான் வந்து ஈவினிங் வரேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நம்பர் இன்னொருத்தருக்கு எப்படி போச்சுதுன்னு தெரியல வேறு ஒரு ஆள் வந்திருக்கான் அதாவது இவர் வாங்கினார் இல்லையா நம்பர் அதுக்கு சம்பந்தம் இல்லாத வேற ஒருத்தன் வந்து என்ன பண்ணியிருக்கான் சார் உங்கள் வீட்டில் ஏதோ டேங்க்கு க்ளீன் பண்ணணும்னு சொன்னீங்களா வந்து கேட்டிருக்கேன் இப்போ இவருக்கு இந்த நிறுவனம் தான் அனுப்பியிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஏன்பா அவங்க சொன்னாங்களா அப்படின்னா இல்லை இல்லை சார் நானாக வந்து கேள்விப்பட்டு வந்தேன் சார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கேன் சரி ஓகேப்பா நீ வந்து பண்ணிவிடு அப்படின்னு ஒன்னே அந்த ப்ரஷ்ஷு அந்த இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது சார் அந்த மிஷின் ஒன்று வாடகைக்கு எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கான் சொன்ன என்னப்பா நீ எல்லா எக்யூப்மெண்ட்டோட இது தானே வரணும் நீ எதுவுமே இல்லாமல் கையை வீசிட்டு வந்து இதெல்லாம் வாங்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை சார் என்னோட ஒரு ஆள் வந்திருக்கிறாரு அவர் வந்து இறங்கி வேலை பார்த்துட்டு இருப்பார் நீங்கள் ஒரு ஆய ஆயிரம் அட்வான்ஸ் கொடுங்க நான் போய் அந்த மிஷினை மட்டும் வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்டோன்னே இவர் நம்மளுக்கு அதான் ஒரு ஆள் வேலை பார்த்துட்ருக்கானே சரி ஓகேன்ட்டு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கறாரு அவ்வளோ தான் அவன் கிளம்பி அப்படியே போயிட்டான் கொஞ்சம் நேரத்தில் இவன் எப்படி எஸ்கேப் ஆனானே தெரியல இவனும் கிளம்பி போயிட்டான் அதற்கப்புறம் தான் அவர் நம்ம ஏமாற்றப்பட்டுருக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சு இவர் ஒரு பைக் எடுத்துகிட்டு கடத்தரெல்லாம் எல்லாம் சுற்றினா ரெண்டு பேருமே கண்ணில் தென்படல எப்படிலாம் விதவிதமாக ஏமாற்ற கிளம்புறாங்க அதுக்கு வந்து இந்த நிறுவனங்கள் எப்படி துணை போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல அந்த நிறுவனங்களுக்கு தெரியாமல் நடக்கிற தவறுகள் தான் ஆனால் இப்படியெல்லாம் தவறுகள் நடக்குதுன்னு அந்த நிறுவனத்தின் பார்வைக்கு கொண்டு போனால் அவங்க இதை கண்டுக்காமலே இருக்காங்க அதுதான் இன்னும் பெரிய தவறுன்னு நான் சொல்ல வரேன் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வரைக்கும் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அதற்காக தான் நான் இந்த தகவலை சொல்கிறேன் ஆயிரமோ ஐநூறோ ரெண்டாயிரமோ பத்தாயிரமோ அவரவர் சக்திக்கேற்ப ஏற்ப இருக்காங்க இது வந்து ஒரு சின்ன திருட்டு தானே அப்படின்னு கடந்து போக முடியல அதுக்காக தான் வந்து இந்த தகவலை சொல்கிறேன் முடிந்தளவுக்கு கவனம் வருங்க